வணக்கம், என் பேர் பாஸ்கர். நான் இந்த படத்தோட கேமராமேன். இது என்னோடய ரெண்டாவது படம். வீரன் முத்ராக்குன்னு முதல் படம் பண்ணியிருக்கேன். லட்டுக்குள்ள பூந்தி பூந்தின்றது இது என்னோடய ரெண்டாவது படம். இந்த படத்துக்கு என்ன அறிமுகப்படுத்தி வச்சது என்னோடய நண்பர் டான்ஸ் மாஸ்டர் மது. அவர் தான் எனக்கு டைரக்டர் அறிமுகப்படுத்தி வச்சார். முழு முழுக்க ஒரு காமெடி படம். ஒரு இளைஞர் ஜென்ரல் சேஞ்ச், டோட்டலாகவே ஒருத்தர் நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாது. இப்போது மகாநதி சங்கர் சார் அது சீனியர் ஆர்டிஸ்ட்ன்றதால அவர் ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும். மகாநதி சங்கர் சார், அப்புறம் நம்ம சாரி தலைவாசல் விஜயண்ணா, விஜய் சார், கிரண்மை, டோட்டலாக அங்கே நடித்த பசங்க எல்லாருமே வந்து அந்த காஸ்ட்யூம் போட்டு நான் வந்து நின்னோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிரிப்பு வரும் இல்லைங்களா, அது தானே இது. ஆமாம், கண்டிப்பாக 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 இல்லை. ஸ்பாட்டில் எல்லாமே ரீடேக்குன்னு இல்லை, என்னென்ன கிரியேட் பண்ணுவாங்க ஒரு விஷயம் ஒரு டேக் போகிறோன்னு வச்சுங்களேன், அது நல்லா வரும். இன்னும் பெட்டர்மெண்ட் ஒன் மோர் போகலாம், இல்லை இன்னும் பெட்டர்மெண்ட் ஒன் மோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்பாங்க. டைமிங்கில் இன்னும் கொஞ்சம் கூடும் இல்லைங்களா காமெடி, அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி போனோம். 32 நாள் நாங்கள் சிரிக்காத நாள் கிடையாது, சிரிக்காத நேரம் கிடையாது. ஒரு நாளும் காலையிலேருந்து ஈவினிங் பேக்கப் போகிற வரைக்கும் 6:30 வரைக்கும் சிரிச்சுட்டே ஒர்க் பண்ண போகிறோம். 32 நாளில் 15 சாங் எல்லாம் பிட் சாங். இல்லை சார், எதுவும் பண்ணலை. ஏன்னா அது அதுக்கான ஐடியா இல்லை, ஏன்னா ஒர்க் அவ்வளோ டைட்டாக இருந்தது. ஒரு 32 நாள்னா கொஞ்சம் பார்த்துங்களேன். எல்லாம் ஆக்சுவலாக இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரி எல்லாருமே விக் வச்சு எல்லாம் அந்த டோட்டல் சேஞ்ச் பண்ணும்போது காலைல அசம்பிள் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறதுக்கே 10:00. ஆனால் நாங்கள் வந்து காலைல 6:30 எல்லாருமே அசம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. மேக்கப் மேனும் சரி, அந்த ஹேர்ட்ரெஸர் சரி, காஸ்டியூமர் எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க டோட்டல் டீம். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே சிரிச்சுட்டு இருந்தோம், என்ஜாய் பண்ணோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதே போல் டேரக்டர் கூப்பிட்டு பட்ஜெட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன கேமரா வேணால் எடுத்துங்க, என்ன எக்யூப்மெண்ட் லைட்ஸ் வேணும் எல்லாமே எடுத்துங்க, ஃபுல் சுதந்திரம் கொடுத்தாரு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிள் லைட்டில், லைட்டெல்லாம் அவாய்ட் பண்ணி தேவைப்பட்ட இடத்துல இன்டீரியரில் மட்டும் ரொம்ப கம்மி லைட்டில், செட்டில் ரொம்ப கம்மி லைட்டில் பண்ணி நல்ல ஒரு அவுட்டு கொடுத்துருக்கோம். லொக்கேஷன் ஃபுல்லாகவே வந்து நம்ம ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி. 32 நாள் ராமோஜிராவ், 2 நாள் சென்னையில் இருந்தோம் ஆஃபீஸில், 30 நாள் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி. ஃபிலிம் சிட்டி ஒரு லொக்கேஷன் நல்லா இருந்தது, நல்லா அங்கே டோட்டல் டெக்னீஷியன் அங்கே இருக்க கோஆர்டினேட்டர் சரி, அங்கே ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப நல்ல நல்ல சிறப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுற அளவுக்கு காமெடியாக வந்திருக்கு படம். இல்லை மேடம், கிடையவே கிடையாது, அது அவரோட கனவு, யாருக்குமே தோணாத ஒரு விஷயம் டோட்டலாக. அதாவது அந்த 2.5 மணி நேரம் படமும் ஆனெல்லாம் பெண்ணாகவும் பெண்ணெல்லாம் ஆனாவும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற படம் தான். ஆமாம், 2.5 hours. இதே அவுட்டில் எவ்வளோ கொடுக்குறாருன்னு தெரியாது டேரக்டர். இப்போ 2.5 hours வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. இல்லை, ஒரு பெண் ஆனால் மாறினா அப்படிலாம் கிடையாது, அவரோட கனவில் இன்னொரு உலகத்தில், அந்த கதாநாயகனோட கனவில் இன்னொரு உலகத்தில் ஆணெல்லாம் பெண்ணாகவும் பெண்ணெல்லாம் ஆணாகவும் இருந்தால் அது ஒரு லீலைகளோட காமெடியாக போனான். ஸோ இது காமெடி இல்லாமல் சீரியஸாக அந்த மேட்ரு சொன்னால் வந்து எடுபடாது, அது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக போனால் எப்படி இருக்குன்ற ஒரு மேட்ரு தான். இல்லை பேசிகிட்டு இருக்கோம் மேடம், இந்த படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.